தமிழ்நாடு விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பும் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவிரிக்கரை முனியப்பன் நகர் ஊர் பொதுமக்கள் சார்பில் சோழீஸ்வரர் திருக்கோவில் அருகாமையில் குடகிலிருந்து 5000 உயிர்களை பாதுகாத்து நம் பகுதி வழியாக செல்லும் காவிரி நதிக்கு ஆரத்தி எடுத்து வணங்கினர். நீரினால் ஏற்படும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் நாம் விடுபட வேண்டியும், எத்தனை தோஷங்கள் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் சரியாக வேண்டியும், நதியை பற்றியும் நதிநீரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் காவிரி ஆர்த்தி நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை காமாட்சிபுரி சாத்த ஸ்ரீ ஞானகுரு சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் கலந்து கொண்டனர். தர்மபுரி பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் நடைபெறும் எனது குப்பை எனது பொறுப்பு, என் நகரம் என் பெருமை, நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் மாபெரும் தூய்மை பணி விழிப்புணர்வு முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி தொடங்கி வைத்தார். இதில் கடை உரிமையாளர்களுக்கு 2 பிளாஸ்டிக் பக்கெட்களை வழங்கிய ஆட்சியர் குப்பைகளை தரம் பிரித்து பக்கெட்டில் போட வேண்டும் என்று தெரிவித்தார். தர்மபுரி நகராட்சி மன்ற தலைவர், நகராட்சி ஆணையர், நகராட்சி துணைத்தலைவர், நகரமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர், வட்டாட்சியர், நகராட்சி ஆய்வாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடி நகர தேவர் சிலை அருகே நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக, நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் இயக்கத்தின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நகராட்சி தலைவர் ராஜராஜேஸ்வரி சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகரங்களின் தூய்மைக்கான தீவிர பணிகள் குறித்த உறுதிமொழி நகராட்சி சேர்மன் வாசிக்க, நகராட்சி ஆணையாளர் சசிகலா, பொறியாளர் செல்வராணி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஊழியர்கள், மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் தீவிர தூய்மை பணிகள் குறித்து மாணவ மாணவிகள், நகர்மன்ற உறுப்பினர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை வேளச்சேரியில் ராபா உலக சாதனை நிறுவனர் ராமானுஜம் பிரசன்னா தலைமையில் மார்க் எம் கிளப், டெஸ்லா ஓஎம்ஆர் கிளப் மற்றும் ராபா உலக சாதனை புத்தகம் இணைந்து மாபெரும் உலக சாதனை திருவிழா மற்றும் உலக பண்பாட்டு கலாச்சார திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், பிரபாகரன் IPS, திரைப்பட இயக்குநர் ஜாகுவார் தங்கம், மார்க் நிறுவன தலைவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். திருமதி திலகவதி நன்றி உரையாற்றினார். இந்தியாவில் முதன்முறையாக 50 மேற்பட்ட உலக சாதனைகளை ஒரே இடத்தில் நிகழ்த்தியுள்ளனர். 18 மாநிலங்களிலிருந்து 1500 மேற்பட்ட மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிலம்பம், சதுரங்கம், மேற்கத்திய நடனம் பேசுதல், ஒப்புவித்தல் போன்ற பல உலக சாதனைகளை செய்து காட்டியுள்ளனர். சென்னை மணலி அடுத்த சின்னமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பரிவராக தெய்வங்களுக்கு மகாகும்பாபிஷேகம் செய்து 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு புனித நீரானது தெளிக்கப்பட்டது. பின்னர் திருக்கோவிலின் மூலவரான அர்த்தநாரீஸ்வரருக்கு அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் CSI திருமண்டலம் சார்பில் மாமழ சங்கம் மற்றும் கோத்திர பண்டிகை ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாம்பழ சங்கம் 242 கோத்திர பண்டிகை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஆராதனையில் ஈடுபட்டனர். பின்னர் பண்டிகையின் முக்கிய நோக்கமாக ஏழை மக்களுக்கு அரிசி, உணவுப் பொருட்கள் மற்றும் காணிக்கைகளை வழங்கினர். இந்த பண்டிகை நெல்லையில் மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டு அரங்கத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பழனி நகரின் முக்கிய பிரச்சினைகளான பேருந்து நிலையத்தில் உள்ள பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி சார்பாக விடுதிகள் கட்டுதல், மேலும் நகர்ப்புற மக்களின் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நகர்மன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, துணைத்தலைவர் கந்தசாமி, நகராட்சி ஆணையர் கமலா, பொறியாளர் வெற்றி செல்வி, நகர்நல அலுவலர் மனோஜ்குமார் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து வார்டு நகர்மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை விவாதித்தனர். உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் July 13 கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் அனைவரும் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்காவனூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 58 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.88 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் வழங்கினார்.
மேலும் ஒவ்வொரு மாதமும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்பில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அனைத்து நலத்திட்ட உதவிகள் சேரும் வகையில் அரசு அலுவலர்கள் நேரடியாக கிராமத்திற்கு சென்று நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இறுதியாக இந்நிகழ்ச்சியில் ஆர்டிஓ ஷேக் முகமது மற்றும் தாசில்தார் முருகேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.